பிரசாந்த் ப்ரோ, யா பிரதர், அந்த சுதா கொங்கரா மூவி, அது ஹீரோ யாருன்னு தெரிஞ்சதா? சுதா கொங்கரா மூவி ஹீரோ யாருன்னு தெரியாது, பட் வில்லன் இஸ் ஃப்ரம் தெலுங்கு சினிமா. அதான் எனக்கு தெரிஞ்சு வந்துங்க, வில்லன் வந்து தெலுங்குங்க. சோர்சஸ் எதுல இருந்தோ உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா டீடைல்ஸ்? இல்லை நான் அதான் ப்ரோ யாரா நான் இருக்கும்? சொல்கிறேன். இல்லை இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேனே, அவங்க வந்து இன்னும் ஹீரோ வந்து அவங்க முடிவே பண்ணல பிரதர் ஆக்சுவலாக. ஓ, அவங்களே முடிவு பண்ணல. ஓகே அவங்களே முடிவு பண்ணல, அது பெரிய ப்ராஜெக்ட் பிரதர் அது. அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப பெருசு, ஸோ அதை தாங்குற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இஃப் இன் கேஸ் இவங்க அஜித் ஆர் விஜய் எல்லாம் செலக்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க ப்ரோ, அப்போ அவங்க வந்து அந்த பேன் இண்டியன் ஃபிலிமா இருக்கறனால ஸோ அவங்க கண்டிப்பா வந்தாகணும்ல. இவங்க போக மாட்டாங்க பிரதர், ஏன்னா இவங்களுக்கு ப்ரோ சுதா வந்து பாத்தீங்கன்னா, சுதா வந்து ஷீ வாண்ட்ஸ் டு பி த கேப்டன் பிரதர், ஓகே, அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸோ இல்ல ஸோ அவங்க அது கூட ஓகே ஒத்துக்கறாங்க இல்ல வச்சுக்கோங்க இல்ல ப்ரோ மூவி. ஒத்துக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க. ஸோ அது அது வந்து நடக்கவே நடக்காது. நீங்க அவங்க டைம் கேட்பாங்க, அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு, அவங்களுக்கு ஹோல்டு வேணும்னு நினைப்பாங்க. ஹோல்டு இருந்தா தான் அந்த ப்ராடக்ட் அப்படி வரும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு யாரு எந்த ஹீரோ ஒத்து வராங்களோ அவங்க கூட தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் actors, not ஆமா actors ஸோ taking steps. இல்ல அத 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 ஸோ விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் பிரதர், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தேர் பிளேட்ஸ் ஆர் ஃபுல் பிரதர். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ப்ரொபோசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அஜித் சார் நமக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராஜெக்ட், இதுக்கப்புறம் 4 ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச லைன்ல இருக்குது அஜித் சார். எதுக்காகனா இப்ப பாத்தீங்கன்னா நான் அஜித் ஃபேன் ப்ரோ, பட் ஆனா எனக்கு அஜித்தோ விஜய் யாராவது ஒருத்தர் நம்பால் போய் வெயிட் காட்டணும்னு எனக்கு ஆசை. சோ இல்ல அதுக்காக ப்ரோ இங்க என்னன்னா சூர்யா பண்றாரு அவர்ல. இல்ல இல்ல எனக்கு ப்ரோ நமக்கு எல்லாத்துக்குமே அது விருப்பம் தான். அந்த அந்த படம் வந்து 1000 கோடி பண்ணுச்சுன்னா நமக்கு அதை விட என்ன ஒரு பெரிய ஹாப்பி இருக்கு போதுங்க. அதுதான் சொல்றேன். என்ன பிரச்சனைனா பிரதர், இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் எப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு பொறுமையா இருந்து ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிற அளவுக்கு நீங்க வந்து அவங்க அந்த ஸ்டைல்ல அவங்க இல்ல இப்போதைக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து 8 மந்த்ஸ் அப்படி அவ்வளவுதான் மேக்சிமம், அதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, தே ஆர் த பாசஸ் பிரதர். இது நீங்க வந்து வெளியில தெரியாது, சும்மா சொல்ல மாட்டாங்க, பட் தே ஆர் த பாசஸ், தே டிசைட் எவ்ரி திங், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை தம். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க அந்த மாடல் ஒர்க் ஆகாது பிரதர், அங்க வந்து அந்த மாடல் ஒர்க் ஆகாது. அப்படிங்கிறப்போ அது நிறைய மனக்கசப்புகள் வரும் அப்படிங்கறக்காண்டி அந்த டெரிட்டரி போகாம இருக்காங்க. பட் ஐ திங்க் இன்னொரு 2 வருஷம் பிரதர் கண்டினியூஸா இந்த பேன் இண்டியா படங்கள் வந்து தமிழ் படங்களை அட்டி அட்டின்னு அட்டிச்சதுன்னு வச்சுங்களேன், ஒரு 10 படம் பெரிய படம், விஜய் படம் அஜித் படம் மாறி மாறி வருது. வர்றப்பெல்லாம் பேன் இண்டியா படம் வந்து வந்து ஒன்று வந்து குமுறு குமுறுன்னு குமுறுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ ஐ திங்க் தே வில் சேஞ்ச் தேர் மைண்ட்ஸ், ஓகே ஃபார்முலா மாறிடுச்சு அப்போ நாமளும் மாறணும் அப்படின்ட்டு வந்து நீங்க அந்த அந்த ப்ரோ, நம்ம நார்மல் ஆடியன்ஸ் நம்மளே வந்து நினைக்கிறோம் ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற போது அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனல் இருக்கும்போது அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க இல்ல இல்ல நம்மளோட இல்ல டென்டென்ஸ். இல்ல பிரதர், நீங்க அவங்க வந்து எவரெஸ்ட்ல இருக்காங்க ப்ரோ, உங்களுக்கு புரிய மாட்டேது. என்னன்னா தே ஆர் லைக், உங்களுக்கு புரியாது ப்ரோ, அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற இப்ப கமிட் ஆயிருக்கிற, ஏன்னா நமக்கு வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க என்னென்ன ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்குன்னு. இப்ப கமிட் ஆயிருக்கிற ப்ராஜெக்ட் அவங்க முடிச்சு வெளியில வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து 5 வருஷம் ஆகுங்க, ரெண்டு பேருமே விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேருமே அந்த கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்கே இன்னும் 5 வருஷம் ஆகும். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு லைன் அப்ஸ் இருக்குதுங்க, அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காண்டி. ஸோ அதை தாண்டி போய் டக்குன்னு ஒரு ஒரு புதுசா ஒரு ஃபார்முலா வந்திருக்குது அப்படி அப்படிங்கறக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிட மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இட் பிகம்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் தே வில் அடாப்ட், ஜஸ்ட் லைக் ஈவி பிரதர். நீங்க வந்து டக்குன்னு ஒரு ஈவி கார் வருது அப்படிங்கறக்காண்டி நாம இன்னைக்கு டீசல் கார் வித்துட்டு போய் ஈவி வாங்குறது இல்ல, யோசிக்கிறோம் ஓகே வந்திருக்குது ஓகே ஒரு கார் நல்லா ஓடுது அப்புறம் ஒன்னு பத்து இல்ல ப்ரோ. இனி வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் வந்து புதுசு புதுசா வரும். இப்போ விஜய் சார் வந்து வர்றாருன்னா இனி எப்படி எப்படி வரும் பாருங்கன்னா, நீங்க விஜய் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து இல்ல அது கூட ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங்கா ஒரு ஆக்டர் உள்ள வருவார், ஒரு டயர் 2 ஆக்டர் உள்ள வருவார், அந்த மாதிரி நீங்க காம்பினேஷன். இப்போ கமல் சாரே வந்து பாருங்க, எப்பவுமே கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பெயினியர். ஒரு சேஞ்ச் வருதுன்னா அந்த சேஞ்சோட லீட்ல யாரு நிப்பாங்கன்னா கமல் சார் தான் நிப்பாரு எப்பவுமே. அது நீங்க இப்ப இல்ல தமிழ் சினிமாவை நீங்க ஒரு 30-40 இயர்ஸா எடுத்து பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது தமிழ் சினிமால நடக்குதுன்னா கமல் சார் நின்று. மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து டிஜிட்டல் கேமரா எடுக்கிறப்ப அது கிட்டத்தட்ட 480p தான், அவ்வளவுதான் ரெசல்யூஷன். அன்னைக்கெல்லாம் சிரிச்சாங்க, நீ என்னடா டிஜிட்டல் கேமரா, டிஜிட்டல் கேமரால படமா என்ன மெமரி கார்டா அப்படின்னு சிரிச்சாங்க. ஆமா, பட் அன்னைக்கு வந்து அந்த டெக்னாலஜி பர்ஃபெக்டா டெவலப் ஆகல, பட் ஆனா அதுதான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம். அது எப்போ எப்பவுமே சொல்லுவாரு, நீ இரும்பு பைப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் பிவிசி பைப்பை நம்புவேன் அப்படிங்குவாரு.
அதுதான். சோ பிவிசி பைப் வந்து போதை பாக்குற கேவலமா இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா அது மெயின் ஸ்ட்ரீம் ஆயிரும். இரும்பு பைப் எங்கேயுமே இருக்காது, பிவிசி அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆயிருக்கும். சோ இப்போ வந்து கமல் சார் என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு, இப்படி மல்டி ஸ்டார் நல்லபடியா இருந்ததுன்னா பெரிய லாபம் வரும், ஏன்னா இன்னைக்கே அவங்க வந்து லாபத்துல இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட். இல்ல ப்ரோ நீங்க வந்து உள்ள ஃபீல்ட்ல இருக்கீங்க, சோ நவ விக்ரம் இஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே ஃபார் an outsider like me. ஓகே, விக்ரம் இஸ் ஹேவிங் லைக் a சூப்பர் ஸ்டார் லைக் கமல் ஹாசன், ஃபஹத் ஃபாசில், ஓகே விக்ரம் அந்த மாதிரி உள்ளப்போ அந்த மாதிரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா இன்டர்னலா ஒரு ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத என்னோட கேள்வி. இல்ல அதுதான் பிரதர், என்னன்னா அது இப்ப இன்ஸ்பயர் பண்ணது, இப்ப விக்ரமோட பிசினஸ் விக்ரம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கறத விட விக்ரமோட பிசினஸ் வந்து எல்லாத்தையும் இப்ப தமிழ் சினிமா மேக்கர்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணது. ஏன்னா பெரிய நம்பர்ஸ்க்கு வந்து வித்துட்டாங்க, பெரிய ஒரு கரெக்டான காம்போ கரெக்டான டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தா பெரிய லெவல்ல வந்து அந்த படம் விற்கும் அப்படிங்கிறதுக்கு விக்ரம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிள் ஆகி போச்சுங்க. ஸோ அப்ப என்னன்னா இந்த ஃபார்முலா ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டார் கமல் சார். ஸோ அதை என்னன்னா இது இனி ஃபாலோ பண்ணி அப்படின்னா இதை மாதிரி அசம்பிள் பண்ணக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒன்று ரெண்டு அண்ட் இன்னொன்று பிரதர், இந்த பேன் இண்டியா பேன் இண்டியாங்கிறாங்க பாருங்க, நான் அகெயின் சொல்றேன் ப்ரோ, இது சக்சஸ் ஆகிற வரைக்கும் எல்லாம் ஓகே பிரதர். இல்ல ப்ரோ அது பேன் இண்டியான்றது அது வேற. இல்ல நான் இல்ல நான் இன்னைக்கு சொல்றேங்க, இல்ல இல்ல அது ஒரு மார்க்கெட். இது இதோட ஃபிளிப் சைடு சொல்றேன் நான், பேன் இண்டியாவோட ஃபிளிப் சைடு சொல்றேன். பேன் இண்டியா படங்கள் இன்னும் பெரிய டிசாஸ்டர் ஆகாம அப்படியே தப்பிச்சிட்டு வருதுங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரே ஒரு பேன் இண்டியா படம் கன்னடாவில இருந்தோ தெலுங்குல இருந்தோ எக்ஸ்ட்ரீம் டிசாஸ்டர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த மொத்த அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை 6 மாசம் அச்சு போடும். நல்லாவே தெரியும் அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிட்டாங்க. உண்மையா அது பேன் இண்டியாவா? கிடையவே கிடையாது. இல்ல ப்ரோ ஒரு பொசிஷனிங்கே வந்து தப்பா இருந்தது அன்னைக்கு சாகோ ஆகட்டும், இந்த ராதேஷ்யாம் வந்து ப்ரோ நம்ம எவ்வளவு பேர் ப்ரோ ராதேஷ்யாம் வந்து வர்றப்ப நம்ம நம்பணும் அந்த படம் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்ட்டு, நமக்கே தெரியுங்க அதோட ட்ரெய்லர்ஸ் பாக்குறப்ப. ஓ ப்ரோ ராதேஷ்யாம் எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்காதுன்னு தெரியும் ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன், இப்போ என்னன்னா அது 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 எந்த இந்தியாவும் இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிங்களேன், ஒரு 300-200 கோடி போட்டு எவனாச்சும் ஒரு லவ் பணம் எடுப்பானா அது இந்த 2020க்கு? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அந்த படம் எப்படி 300 கோடி போட்டு சில டைம் ப்ரோ என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் பிகம் ஓவர் இன்டெலிஜென்ட் பிரதர். சில டைம் ப்ரொடியூசர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏ நான் கொடுக்கறத ஆடியன்ஸ் பாப்பாண்டா அப்படிங்கிற ஒரு மமதை வந்து ஒரு சிலருக்கு வந்து வந்துடும் ப்ரோ. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹாவ் த மணி, ஜஸ்ட் பிகாஸ் ஐ கேன் அந்த 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 பணத்தை வந்து என்னால் புரட்ட முடியும் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஆடியன்ஸை புழு மாதிரி பாக்குறதுங்க. அந்த நீங்க அந்த ஆட்டிடியூட் நீங்க வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா படத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் பிரதர். பிரதர் என்னைக்கு வந்து ஒரு படம் ஷூட்ல எக்ஸ்ட்ரீமா கம்ஃபர்டபுளா இருக்கோ அது ரிலீஸ்ல டண்டனக்கா ஆடப்போகுதுன்னு அர்த்தம் பிரதர். ஷூட்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஆஹா என்ன ஷூட்டிங்க அருமையா இருந்துச்சுங்க போனோம் ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க நல்லா ஏசி குழு குழு எல்லாம் இண்டோர்லயே எடுத்தாங்க நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் வந்தன்னு ஒரு நடிகனோ ஒரு குரூவோ சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த படத்தோட ரிசல்ட்டை நம்ம உத்து பார்க்கணும். ஆனா எந்த ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது ஓகே மேபி கிளிஷாவா இருக்கலாம் பட் நான் சொல்றேன் எந்த ஷூட்டிங் வந்து போய் நடிகை நடிச்சுட்டு வெளில வரும்போது அடங்க அப்பா உசுறு போயிடுச்சுரா சாமி அப்படின்ட்டு வந்து எங்க எப்ப வராங்களோ அது அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி. இன்னைக்கு வந்து நீங்க கேஜிஎஃப் எல்லாம் எடுங்க, பாலா பாலா சார் படம் இல்ல ஒரு கேஜிஎஃப் எடுத்துக்கங்க அதோட ஃபார்முலா நீங்க எடுத்து பாருங்க. நீங்க வந்து அந்த ஒரு அந்த கோல் மைன்ஸ் அது ஏதோ ஒரு மைண்ட் பிரதர் அது அந்த நிலக்கரிக்குள்ள நிக்கவே முடியாது பிரதர். நீங்க நாம நிக்கவே முடியாது, நீங்க அதுல கொண்டு போய் கேமரா எல்லாம் வைக்கவே முடியாதுங்க, நீங்க வாய்க்குள்ள எல்லாம் பூரா மண்ணு போயிடும் உள்ள. நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் 30 நாள் ஸ்கெட்யூல் போட்டு அடிச்சோம்னா நீங்க ஹெல்த் நிறைய பேர் நீங்க அந்த ஸ்டன்ட்மேன் எல்லாம் எடுத்து இன்னைக்கு நாளைக்கு யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பயங்கர இல்லாய் அப்படியே கடந்திருப்பாங்க. ஆனால் அதுதான் கேஜிஎஃப்ஓட ரிசல்ட்டுங்க, அவங்க உண்மையாலுமே ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க, அதங்காட்டிதான் அது அப்படி வெளியில வருது அவங்களுக்கு தெரியும். அந்த பார்க்கும் போதே அந்த புழுதி எல்லாம் பார்க்கும் போதே தெரியும் எப்படி இதெல்லாம் டஸ்ட் வந்திருக்காங்க. ஆடியன்ஸ் சப்கான்சியஸா வந்து அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம் பிரதர். என்னன்னா நம்மள ஒரு குரூ எவ்வளவு மதிக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் பார்ப்பான் பிரதர்.
எப்பவுமே பார்ப்பான், சப்கான்சியஸா பார்ப்பான். அதாவது ஒரு பேய்ப்படம் எடுக்கிறானுங்க அப்படின்னா இவனுங்க வந்து வாண்டடா ஒரு வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்தானுங்கன்னா ஆடியன்ஸ் 20 நிமிஷத்துல பார்ப்பான், ஏண்டா உனக்கு 200-200 ரூபா தர்றோம், நீ ஒரு வீட்டுக்குள்ள போய் இல்ல ஏசி போட்டு உட்காந்துட்டீங்க, நாளைக்கு ஒரு படம் வருது, நாளைக்கு ஒரு படம் வருது ஹாஸ்டல்னு அந்த படம் அப்படிதான் போறோம். பிரசாந்த் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. அவர்கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு டைரக்டர் என்னதான் கதை எழுதினாலும் இவங்க ஸ்டார்ஸ் ஓபனா சொல்லிட்டாங்க கிட்ட வந்து, இவங்க விஜய் அஜித் அவங்க வந்து கதை சொல்லும் போது அவங்க வந்து ஒரு 5-6 ரூல்ஸ் வச்சிருக்காங்க, அந்த ரூல்ஸ் படிதான் படம் எடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிஷன் போடுறாங்க. ப்ரொடக்ஷன் சைடுல இருந்தாலும் சரி, டைரக்டர் சைடுல இருந்தாலும் சரி, கண்டிஷன் போடுறாங்க. அதனாலதான் படம் இப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன உண்மையா என்ன? இப்ப என்னன்னா, நீங்க சுதா கொங்கரா மாதிரி நின்னீங்கன்னா சுதா கொங்கரா படம் வெளில வரும். உங்க புடிவாதம் தான் உங்க படம். யூ ஆர் த ஃபாதர் ஆஃப் யுவர் சைல்டு, சரிங்களா? ஸோ அங்க வந்து நீங்க போய் நீங்க அப்படியே ரூல்ஸ் அப்படி இருந்ததுனாலும் அது பெரிய நடிகராகவே இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகர்களாவே இருக்கட்டும், அது இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்க வந்து இஃப் யூ ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், அப்பதான் உங்க ப்ராடக்ட் வெளியில வரும். நீங்க அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு நடிகருடைய டேட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி அது நிறைய, அது மட்டும் நடக்காதுங்க. நீங்க அங்க மட்டும் ஒரு ஆக்டர் சைட்ல இருந்து மட்டும் ப்ரெஷர் வரும்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அடுத்து ப்ரொடியூசர் ஒன்று சொல்லுவாரு, நீங்க படம் முக்காவாசி படம் எடுத்துட்டு இருப்பீங்க, நீங்க ஒரு ஆக்டர் சொன்னாரு அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ப்ரொடியூசர் வந்து முக்கா படம் எடுக்கிறப்போ, தம்பி இன்னொரு சாங் எக்ஸ்ட்ரா வச்சா நல்லா இருக்கும்பா அப்படிங்குவான், நீங்க அதை பண்ணி ஆகணும். அப்புறம் வெளியில வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்று சொல்லுவான், தம்பி ஒரு ஃபைட் வச்சா நல்லா இருக்கும்பான்னு, படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைட் வைக்க வேண்டிய வரும். இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஸோ நீங்க அப்படி இல்லை, உங்க படத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டே நான் இங்கிருந்து என்னோட வாழ்க்கை எண்டு வரைக்கும் நான் ஒரு படம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது 100% என் படம் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா, யூ வில் பிகம் அ மிஷ்கின், யூ வில் பிகம் அ வெற்றிமாறன், யூ வில் பிகம் ஹூவர் த நல்ல டைரக்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மாதிரி நீங்க ஆவீங்க. அப்படி இல்லைன்னா உப்மா டைரக்டர் ஆயிருவீங்க, அவ்வளவுதான் சார். நம்ம படம் சார், நாம வந்து சார் நம்ம படம் 10 crores லாபம் சார். சரி சார், ஆடியன்ஸ் என்ன சார் சொன்னாங்க, எல்லாம் கலைவரி ஊத்துனாங்க, அதான் வரும், அதான் ரிசல்ட்டா வரும். புரியும். அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க எடுக்கணும்னா, நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லை, நீங்க சினிமா வந்து உங்களை போட்டு பார்த்துட்டே இருக்கும் பிரதர். நீங்க ஒரு டைரக்டரா நிக்கணும்னா புடிவாதமா நிக்கணுங்க, நல்லதோ கெட்டதோ இதுதான் என் ப்ராடக்ட், இதை நீ நம்பி ப்ரொடியூஸ் பண்றேன்னா வா. நீ ப்ரொடக்ட், நீ ப்ரொடியூசர்னே, நீ ப்ரொடியூசர், நீ வந்து அசோசியேட் டைரக்டர் கிடையாது. அசோசியேட் டைரக்டர் என்ன கரெக்ஷன் சொல்லுவான், என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு கரெக்ஷன் சொல்லுவான், இல்ல ஒரு அப்கிரேடேஷன் சொல்லுவான். ப்ரொடியூசர் யூ ப்ரொடியூஸ் த மூவி, அவ்வளவுதான். ஆக்டர் யூ ஆக்ட் இன் த மூவி, நீ வா இது ஒத்துக்கோ, இந்த ஸ்கிரிப்ட் ஓகேவா, ஒத்துக்கிட்டியா, முடிஞ்சது, இது என் ஸ்கிரிப்ட், என் ஸ்கிரிப்ட் கொள்ளுகிற கேரக்டர் நீ, நான் என்ன ரெக்வயர் பண்றேன்னா அதை நடிச்சு கொடுத்துட்டு போ. அப்படி உனக்கு அக்ரிமெண்ட் இல்லையா, நடிக்காத, தட்ஸ் ஆல். ஆனா அந்த புடிவாதம் உங்ககிட்ட இருக்குமா? நீங்க என்ன ஆகும்னா, என்ன பிரச்சனைனா முதப்படா அப்படி இப்படி, அதாவது என்ன ஆகும்னா, இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம போகிறப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணி ஃபினான்ஷியல் குதிரை மேல ஏறி அவங்களோட ஒரிஜினாலிட்டியை இழந்துடுறாங்க. அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கிற விஷயம். வாட் ஹேப்பன் டு வாட் ஹி வாஸ் அந்த படம் எப்பதான் எடுக்கிறாங்க? ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா சூர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப அர்ஜென்ட்டா 4 மாசத்துல வாடி பாஸ்ல எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிளாப் ஆயிரும். இல்ல இல்ல, கண்டிப்பா சூர்யா 2 வருஷமா வெயிட் பண்ணிருக்காரு வெற்றிமாறனுக்காக. அது ப்ரோ நல்லது வந்து பிளாக் பஸ்டர் ஒரு போட் டெய்ல்னு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்ல ஒரு கார் இருக்கு, நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாயோ 30 கோடி ரூபாயோ வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லி. அது மொத்தம் 100 காரா 150 காரா தான் உலகத்திலேயே பண்றானுங்க. அதுல என்னன்னா, அதோட பியூட்டி என்னன்னா, எல்லாமே வெறும் கையில தான் பண்றானுங்க. அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா, இரும்பு உருக்கி அட்டிக்கிறதுல இருந்து ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே ஹியூமன் மேடு. அப்ப அந்த போட் டெய்ல் பண்றது, அதை காத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் காத்து இருந்தா தான் ஒரு கார் வெளியில வருது. ஆனா அதுதான் பிரதர். ஸோ நீங்க நல்லது, யூ ஹாவ் டு வெயிட், இட் வில் டேக் டைம். அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, இட் வில் டேக் டைம். அது சும்மா டக்குன்னுலாம் வந்துடாதுங்க ஒரு. ஸோ ஆனா அந்த ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு 6 வருஷம் கேஜிஎஃப் வந்து 2015 to 2022 7 வருஷம் கமிட் பண்ணியிருக்காரு யாச்சு. ஆனா இந்த 7 வருஷம் கமிட் பண்ணாம 1 வருஷம் KGF 1 வந்தோடனே அடுத்த வருஷமே 365 நாள் KGF 2டான்னு அடிச்சிருந்தாருன்னா அப்போ ஹிட் ஆயிருக்கும், கர்நாடகால ஹிட் ஆயிருக்கும். அந்த படத்தோட ஷேர் எவ்வளவு வந்திருக்கும், 50 கோடி ரூபா ஷேர் வந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு அந்த 7 வருஷத்தோட உழைப்ப அது 15 வருஷம் ரிட்டர்னை திருப்பி தந்துருச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா 600 கோடி ரூபா ஷேர் வரப்போகுதுங்க. யஷுக்கு வந்து சம்பளம் வந்து அதுல 10% என்னவோ, யஷுக்கு வந்து 150 கோடி ரூபா சம்திங் வரப்போகுது காசு.
அப்ப என்னன்னா விஷன் இருக்கிறவனும் காசு வருது, ரொம்ப சிம்பிள். விஷன் இருக்கிறவனும் காசு வருது. ஸோ விஷன் இல்லாதவன் என்ன என்ன பண்றான்னா, அந்த ஷார்ட்டா அப்ப இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஓடி ஓடி என்ன ஆகுதுன்னா, ப்ராடக்டும் நல்லா இருக்க மாட்டேது, பினான்சியலும் நல்லா இருக்க மாட்டேது, எதுவுமே நல்லா உங்களுக்கு ஹார்ட் சாட்டிஸ்பேக்ஷனும் இருக்காது. ஸோ நாளைக்கு யோசிச்சு பாருங்க, எஸ் யோசிச்சு பாருங்க, ஹி கேன் டூ எனி திங் இன் இண்டியா. நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா நின்று யோசிச்சு பண்ண முடியும், எனி திங், எனி திங். கரெக்டா கரெக்டா யோசிச்சா எஸ்ஸுக்கு வந்து எஸ்ஸோட கெரியர்ல இனி தேவையை வந்து 50 படமெல்லாம் தேவையே கிடையாது. இங்கிருந்து வெறும் 10 படம் இருந்தா போதும் யஷ் கரியர்ல. கேஜிஎஃப் மீட்டருக்கு வெறும் 10 படம் இருந்தா போதும் யஷ் வந்து இருக்கலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்னு தன்னோட கரியர்ல ரிட்டையர் ஆவார். சோ இட்ஸ் நாட் அபவுட் 8 மாசத்துக்கு ஏன்னா எப்படி எந்த ஸ்கிரிப்ட் எப்படி படம் எடுக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய தலைவலி. இனிமே அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே அவருக்கு யஷ்க்கு, ஏன்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லா ஆடியன்ஸையும். இல்ல இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது. நீங்க அவங்க எல்லாம் நான் இன்னைக்கு சொல்றேன் பிரதர், சுயம்புகள் பிரதர், சுயம்புகள். அந்த சுயம்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் எல்லாம் சுயம்புங்க. ஒரு ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர் பையன், கண்டக்டர் பையன் தான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் மிடில் கிளாஸ் ஒரு 5000-10000 சம்பாதிக்கிற ஃபேமிலில இருந்து ஒரு வந்த ஒரு பையன் நம்பிக்கையா ஒரு சினிமாக்குள்ள பூந்து இதுல அடிச்சு வந்துடலான்னு அப்படி யோசிச்சு அதை புடிச்சு இழுத்து இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னா, ஒண்ணுமில்லாதப்பவே அந்த யோசிச்சு இவ்வளவு தூரம் அவனை இழுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா, இருக்கிறப்ப அவன் எவ்வளவு யோசிப்பான்? சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க நான் என்ன நினைப்போன்னா, கேஜிஎஃப் 3க்கு அப்புறம் எஸ் ஏதாவது ஷேவிங் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சும்மா ஒரு ஆர்டினரி படம் ஒன்று லவ் படம் கொடுப்பாரு, அப்புறம் அது ஃபிளாப் ஆயிரும் நினைப்போம். சத்தியமா இருக்காது. அதுக்கப்புறம் கேஜிஎஃப்க்கு 10 மடங்கு ஏதாவது பண்ணுவான் இருந்தாலும்.